பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம்? பிரம்மாண்டமான ஆன்லைன் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஜனவரி 26 காலை 10:30 மணிக்கு. பங்கேற்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளவும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளனை விடுதலை செய்வது தொடர்பாக ஆளுநரை 3 அல்லது 4 நாட்களில் முடிவெடுப்பார் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாளை டெல்லியில் கூடுகின்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உட்கட்சி தேர்தல், விவசாயிகள் போராட்டம், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படும் என தெரிகின்றது. தமிழகத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,26,74,446 உயர்ந்துள்ளது. இதில் 18 வயது முதல் 19 வயது வரையிலான புதிய வாக்காளர்களாக 13,09,311 பேர் உள்ளனர். 20 வயது முதல் 29 வயது வரையிலான வாக்காளர்கள் 1,23,95,696 பேர் உள்ளனர். 80 வயதிற்கு மேல் 12,98,406 வாக்காளர்கள் உள்ளனர். 1,37,00,000 வாக்காளர்கள் 30 வயதிற்கும் குறைவானவர்கள் என்பதால் இளைஞர்களை மையப்படுத்திய தேர்தலாக 2021 அமைய இருக்கின்றது. இலங்கை கடற்படை தாக்குதலில் உயிரிழந்த 4 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10,00,000 ரூபாய் நிவாரணமும், அவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடற்படைக்கு கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழகம் திரும்பிய கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு அவரது சொந்த ஊரான சேலம் சின்னப்பம்பட்டியில் மேளதாளத்துடன் ஊர் மக்கள் அணி திரண்டு சேரட் வண்டியில் ஏற்றி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிவர் மற்றும் புரேவி புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 575 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 510 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பள்ளிகளில் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்க மத்திய அரசு 500 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள டி குன்னத்தூரில் அமைச்சர் உதயகுமார் கோவில் கட்டி வருகின்றார். இந்த கோவில் திறப்பு விழா வரும் 30ஆம் தேதியன்று நடைபெறுகின்றது. அன்றைய தினம் 200 பசுமாடுகளை வைத்து கோபூஜை செய்து அந்த பசுமாடுகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்குகின்றார். இதற்காக மாடுகளை வாங்கும் பணியில் அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அக்குபஞ்சர் சிகிச்சை முறைக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜன் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், அக்குபஞ்சர் சிகிச்சை முறைக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பது மற்றும் அதை ஒரு மருத்துவ சிகிச்சை முறையாக கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். கல்லூரி முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. இன்னும் 2 நாட்களில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும். ஒரு வகுப்பறையில் 30 மாணவர்கள் வீதம் காலை மாலை என 2 வேளைகள் வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகின்றது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
சசிகலாவிற்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தைராய்டு பாதிப்பு இருப்பதால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக விக்டோரியா மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவிற்கு இன்று நடத்தப்பட்ட RT-PCR சோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 833,011 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 596 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 5,196 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 815,516 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 9 பேர் உட்பட 12,299 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,610,883 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 15,223 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 192,308 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,265,706 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 151 பேர் உட்பட 152,869 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வீர்களா என சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 70,122 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் போடுவேன் என 45.40% பேரும் தவிர்ப்பேன் என 54.60% பேரும் வாக்களித்துள்ளனர். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.